ஜெர்மனியில் விசாவின்றி பணியாற்றும் தமிழர்களுக்கு அதிர்ச்சி தகவல். ஜெர்மனியில் சட்டவிரோதமான முறையில் வேலை செய்யும் தமிழர்கள் உட்பட வெளிநாட்டவர்களால் அரசாங்கத்துக்கு பாரிய இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கடந்த ஆண்டு 615 மில்லியன் யூரோக்கள் இழப்பு ஏற்பட்டதாகவும் அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கை மற்றும் இந்தியாவைச் சேர்ந்த பல தமிழர்கள் வதிவிட விசா மற்றும் வேலை செய்வதற்குரிய அனுமதி பத்திரம் இல்லாமலும் வேலை செய்வதாக ஜெர்மனிய குடிவரவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதாவது ஜெர்மனிய நாட்டுக்குள் சட்டவிரோதமாக வரும் மக்கள் தங்களது நாளாந்த வாழ்க்கையினை வாழ்வதற்கு அவர்கள் ஒரு சில வேலைகளை பெற்று செய்து வருகின்றனர். இந்த நடவடிக்கையினை கட்டுப்படுத்துவதற்காக சட்டவிரோதமான முறையில் பணியாற்றுகின்றவர்களை கண்டுபிடிப்பதற்காக போலீசார் நாடளாவிய ரீதியில் பல சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் ஜெர்மனியில் இவ்வாறு சட்டவிரோதமான வேலைகள் செய்கின்றவர்களை கட்டுப்படுத்த பல இடங்களிலும் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக தெரிய வந்துள்ளது. அதாவது கடந்த ஆண்டு மட்டும் இவ்வாறு சட்டவிரோதமான முறையில் வேலை செய்தவர்களுக்கு எதிராக லட்சக்கணக்கான வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. எதிர்வரும் காலங்களில் இவ்வாறு சட்டவிரோதமான முறையில் வேலைகளை செய்கின்றவர்களின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்கு பாரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.